வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டாக்டர் ரஃபிகா விஆர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கமெண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து காப்பர்டியை வந்து போட்டிருக்கக்கூடிய பெண்கள் வந்து கர்ப்பமானா வந்து கார்டில் தெரியுமா தெரியாதா மேம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பெண் வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி, அதாவது இந்த காப்பர்டி போட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த காப்பர்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தினா, இது வந்து ஒரு கருத்தடை சாதனம், ஓகேங்களா? ஸோ நார்மலாக வந்து இது வந்து ஒரு டெம்பரவரியாக நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ப்ரிவென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கருத்தடை சாதனம் தான் இந்த காப்பர்டிங்கிறது. அதாவது வந்து இந்த பெலோபியன் டியூபை கட் பண்ற முறை இல்லாமல், ஓகேங்களா? ஸோ அது வந்து பர்மனன்ட் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ரீகேனலைசேஷன் பண்ணி வேணா சில பேரால் பிரெக்னென்ட் ஆக முடியுமே ஒழிய அது இல்லாமல் அவங்களால பிரெக்னென்ட் ஆக முடியாது. ஸோ இது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு டெம்பரவரி மெத்தட் தான். ஸோ காப்பர்டியை வெளியில் எடுத்துட்டா அதுக்கப்புறம் அவங்களால வந்து பிரெக்னென்ட் ஆக முடியும். இந்த காப்பர்டி அப்படிங்கிறது ஒரு டெம்பரவரியாக கர்ப்பப்பைக்குள்ள வந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு கருத்தடை சாதனம். இந்த காப்பர்டி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது மேக்ஸிமம் வந்து ஸ்பெர்ம் இருக்குங்கள ஆண்களோட உயிரணு உள்ளே வரும் பொழுது அந்த உயிரணுக்களை வந்து கொல்லக்கூடிய வந்து தன்மையுடைய என்சைம்ஸ்லாம் வந்து கர்ப்பப்பை ஃபெலோபியன் டியூப் செக்ரேட் பண்ணுற மாதிரியும் காப்பர் அயான்ஸ் எல்லாம் வந்து செக்ரேட் பண்ணும், ஓகேங்களா? காப்பர் அயான்ஸை வந்து செக்ரேட் பண்ணும்போது அந்த காப்பர் அயான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த ஸ்பெர்ம் அந்த உயிரணுகளுக்கு வந்து அது வந்து ரொம்ப டாக்ஸின். ஸோ அந்த உயிரணுக்களை அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த காப்பர் அயான். அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரோஸ்டோகிளாண்டின் நிறைய என்சைம்ஸ், ஸோ இதெல்லாம் நிறைய செக்ரேட் பண்ணும்போது இது எல்லாமே வந்து அந்த ஸ்பெர்முக்கு வந்து எதிரானது. ஸோ அந்த ஸ்பெர்மை வந்து முழுவதுமாக அது வந்து அழிச்சிடும். ஸோ கருமுட்டையை ரீச் பண்ணாமல் பார்த்துக்கிறது தான் இந்த காப்பர்டியோட வேலை. ஸோ அந்த காப்பர்டி போயிட்டுருக்கக்கூடிய பெண்கள் வந்து நிறையா பேர் வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியாது, ஓகேயா? ப்ரெக்னெண்டே ஆக மாட்டாங்க. ஒரு சில பெண்களுக்கு ரேர்லி அப்படின்னு சொல்லலாம், என்ன சொல்றது, 100ல் 1 அப்படி வேணா வச்சுக்கலாம். ரொம்ப ரேர்லி யாராவது ஒருத்தங்க ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அதுவே வந்து சில பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து, ஏன்னா கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிறதுனால இம்ப்ளான்டேஷன் நடக்க முடியாமல் பீரியட் மாதிரி மிஸ்கேரேஜ் ஆகி வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த இது இப்போ வந்து இந்த காப்பர்டி வச்சுருக்கக்கூடிய பெண்கள் ப்ரெக்னென்ட் ஆனால் கார்டில் தெரியுமா தெரியாதா, மேக்ஸிமம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஸோ உங்களுக்கு வந்து நார்மலாக நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த காப்பர்டியை கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளியில் எடுத்து தான் ஆகணும். ஸோ காப்பர்டியை கர்ப்பப்பைக்குள்ளே வச்சுக்கிட்டு ப்ரெக்னென்ட் ஆக ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, தவறான விஷயம். ஸோ உங்களுக்கு வந்து எப்படின்னா, ஒரு ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காப்பர்டி வச்சுருப்பாங்க அப்படின்னு வச்சுங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டாவது குழந்தை வேணும் அப்படிங்கும்போது அந்த காப்பர்டியை போயிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரணும், ஓகேங்களா? ஒரு மருத்துவமனைக்கு சென்றீங்கன்னா அந்த மருத்துவர் வந்து உங்களுக்கு கர்ப்பப்பையில் வந்து இருக்கக்கூடிய அந்த காப்பர்டியை வந்து வெளியில் எடுத்துடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த கர்ப்பப்பைக்குள்ளே இருக்க காப்பர்டியோட நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆக ட்ரை பண்ணோம்னாலும் ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. ஸோ சப்போஸ் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனீங்கன்னா அது வந்து இம்ப்ளான்ட் ஆகணும், ஓகேங்களா? இம்ப்ளான்ட் ஆனால் தான் உங்களுக்கு அதுக்கு அது மாதிரி ப்ரெக்னென்ட் ஆகிட்டு நீங்கள் அந்த இதில் மாறும்போது ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். அப்படி ஹார்மோன் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு பாசிட்டிவ் வரும், இல்லையா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் தான் காட்டும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் கரு வளர முடியாமல் ஒரு நார்மல் பீரியடாகவே நிறைய பெண்களுக்கு வந்துடும். ஸோ காப்பர்டிங்கிறது ஒரு கருத்தடை சாதனம், ஓகேயா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பதிலளிக்க தயாராக இருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே உங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.